அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப்ல ஃபைவ் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்கணும். இன்னைக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அப்பாயிண்டட் அஸ் த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டெபுட்டி சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுரிந்தர் சௌத்ரி அப்படிங்கிற இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா, சீஃப் மினிஸ்டர் யாருன்னா உமர் அப்துல்லா வந்து சீஃப் மினிஸ்டர். சரியா, அடுத்தது இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் வீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ வீட்டோட எம்எஸ்பி என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2425. ஓகேங்களா, ஸோ ஒரு குவிண்டாலுக்கு 2425 அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்பி ஃபார் வீட் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, ஹூ செட் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஹரியானா சிஎம்மா இதுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நயப் சிங் சைனி அப்படிங்கிறவர். ஸோ இப்போ சீஃப் மினிஸ்டரா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அரௌண்ட் 90 சீட்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் யார் சீஃப் மினிஸ்டரா வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நயப் சிங் சைனி அப்படிங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டரா வர போறார். சரியா, அடுத்தது ஹூ இஸ் த செகண்ட் ஃபீமேல் இந்தியன் கிரிக்கெட்டர் டு பி இண்டக்டட் இன் டு தி ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம். ஸோ ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல ஒரு மூணு பேரை ரீசெண்டா இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஏபிடி வில்லியர்ஸ், அடுத்தது வந்து அலெஸ்டர் குக், இவர் சவுத் ஆப்ரிக்கா, இவர் வந்து இங்கிலாந்து, அடுத்ததான் இந்தியாவை சேர்ந்த நீத்து டேவிட். ஓகேவா, ஃபீமேல் கிரிக்கெட்டர். ஸோ இவங்க தான் செகண்ட் ஃபீமேல் இந்தியன் கிரிக்கெட்டர். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமாக யார் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா டயானா எடல்ஜியை ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, இப்போ நீத்து டேவிடை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா, லாஸ்ட்டாக விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஃபைவ் ஐஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபைவ் ஐஸ் கண்ட்ரி யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் தென் கனடா, இவங்களாம் தான் இந்த ஃபைவ் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இல்லாத கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரான்ஸ் தான். சரிங்களா, ஸோ எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ். நமக்கு இவங்கெல்லாம் வந்து இனிஷியல் டேஸ்லேருந்தே ஒரு ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள தான் நம்ம ஃபைவ் ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ இன்றைக்கி ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.